அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மன அழுத்தம், டென்ஷன், பயம், கோபம், பதட்டம் இதெல்லாம் குறையிறதுக்கு யோகா, மெடிடேஷன், மூச்சு பயிற்சி இது இல்லாமல் என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி ஜென்ரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து வெயிட் குறைக்கணும்னா கூட என்ன சாப்பிட்டா வெயிட் குறையும் அப்படிங்கிற தாட் தான் அவங்களுக்கு வருது. ஏன்னா ஃபிசிக்கல் ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்றது வந்து யாருக்குமே தோன்றுறது இல்லை. ஸோ இவங்கள போய் நம்ம யோகா பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள் அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுடைய மைண்டு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்காது. அதாவது மெடிடேட், யோகா இதெல்லாம் பண்ணுறதுக்குமே மைண்ட் வந்து ஓரளவு பீஸாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண முடியும். நீங்கள் ஓவர் ஹைப்பர் டென்ஷன் பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது கூட பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. ஸோ அவங்களாம் என்ன பண்ணலாம் யோகா இல்லாமல் அப்படின்றத சொல்கிறேன். இதில் ஒரு 10 விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த விஷயம் வந்து சூட் ஆகுதோ அந்த விஷயம் எடுத்துக்கோங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க. எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்னா மொபைல், ஃபேஸ்புக், டிவி பார்க்குறது, இன்டர்நெட் நோண்டுறது, லேப்டாப் எப்போ கையில் வச்சுட்டே இருக்கிறது, வாட்ஸ்அப், ட்விட்டர் இதுக்கெலாம் கொஞ்ச நாள் ஓரங்கட்டி வச்சிட்டிங்க அப்படின்னாலே தேவையில்லாத மன அழுத்தம் வந்து குறையும். ஆனால் இதெல்லாம் ஓரங்கட்டி வைக்க முடியாதுங்கிறது தான் பாதி வரைக்கும் பிரச்சனையாக இருக்கும். ஓகே, இது உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா இதை எடுத்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஃபாஸ்ட் ட்ரைவ், ரேஷ் ட்ரைவ், வீடியோ கேம்ஸ் விளாடுறது இதை அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு உங்களை அறியாமலே உங்களை பதட்டமாக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பணக்காரராக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் டைனிங் டேபிள் இருந்தாலும் சரி, தரையில் சமணம் போட்டு உட்கார்ந்து மெதுவாக சாப்பிடுங்க. சாப்பிடும்போது எந்த டிவி பார்க்குறதோ மொபைல் நோண்டுறதோ இல்லாமல் வெறும் சாப்பாடை மட்டும் சாப்பிடுங்க. இந்த பழக்கத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தாலே தேவையில்லாத அந்த டென்ஷன் வந்து குறையிறத கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. நாலாவது விஷயம் என்னென்னா, இது எல்லோரும் தெரிஞ்சிருக்கும், கடையில் ஸ்ட்ரெஸ் பால் அப்படின்னு ஒன்று கிடைக்கும், அதை வாங்கி கையில் பிடிச்சி அமுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுற பாதி பேர் அது கையில் வச்சுருக்காங்க. விப்ரோலெலாம் எனக்கு தெரிஞ்சு அந்த ஆஃபீஸ்லேயே கொடுத்துட்றாங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பால் வாங்கி கையில் அமுக்கலாம். அஞ்சாவது ஒரு விஷயம் என்னென்னா, அக்குப்ரெஷர் மேட் அப்படின்னு கிடைக்கும். நம்ம சாதாரண வீட்டு வாசலில் காலில் தொடச்சிட்டு உள்ளே வர்றதுக்கு ஒரு மேட் போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி மேட்டில் குட்டி குட்டி முள் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், அது பேர் வந்து அக்குப்ரெஷர் மேட். அது கடையில் கிடைக்கும், மிஞ்சி போனால் ஒரு 150 ரூபாயிலேருந்து 200 ரூபாய் சொல்லுவாங்க. அதை வாங்கி கால் கீழே போட்டு உட்காந்துருங்க. நீங்கள் சும்மா உட்காந்துருக்கீங்க இல்லை டிவி பார்க்குறீங்க அந்த டைமில், எப்போலாம் இல்லை யாரோட பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்கள் கால் கீழே அதை போட்டு அதை மிதிச்சிட்ருங்க. அது வந்து உங்களுக்கு ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு. ஆறாவது ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் மொபைல் அவ்வளோ விஷயத்தையும் கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு ஜாலியாக நடந்து போங்க. ஒரு 1.5 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் டிராஃபிக் இல்லாத ரோட்டில் நடந்து போங்க. வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும், அதாவது வெளியிலேருந்து யாரும் உங்களை கம்யூனிகேட் பண்ண முடியாத அளவுக்கு நடந்து போயிட்டு வாங்க. அது உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கும். அடுத்த ஒரு விஷயம், உங்கள் சாப்பாட்டில் வாழைப்பழம், ஆரஞ்சு, பாதாம் இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருந்தது கிடைச்சிது அப்படின்னா விடாமல் சாப்பிடுங்க. அது உங்களுடைய ஸ்ட்ரெஸ் வந்து குறைக்கும். இன்னொரு விஷயம், இது கொஞ்சம் சைக்காலஜிக்கலான விஷயம், என்ன அப்படின்னா, ஒரு நோட் வாங்கிக்கோங்க. அன்றைக்கி வந்து நியூஸ் பேப்பரோ இல்லைனா ஏதோ ஒரு பழைய புக்கை எடுத்தோ, ஏதாவது ஒரு கண்டென்ட் ஏதாவது ஒரு பேஜில் உள்ளதை சும்மா அந்த புக்கில் இருக்கிறத பார்த்து ஒரு நோட்டில் எழுதுங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் எழுத எழுத ரெண்டு விஷயம் இதில் நல்லா நடக்கும். ஒன்று, உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக்கணும்னு உங்களுக்கு தோணும். இன்னொன்று, உங்களுடைய பதட்டம் வந்து குறையும். அதை பார்த்து காப்பி பண்ணுங்கள். ஒரு டெய்லி இதை பண்ணுங்கள். ஒரு 10 to 15 minutes ஆரம்பித்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீட்டிகிட்டே போனீங்க அப்படின்னா இதுவே கிட்டத்தட்ட மெடிடேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆகிடும். ஸோ உங்களுடைய டென்ஷன் வந்து குறையும். அடுத்து, நீங்கள் எந்த லட்சணத்தில் எழுதிட்டுருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும். ஒன்பதாவது ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய காமெடி ஃபிலிம்ஸ் பார்க்குறது. இப்போ நிறைய இந்த வாட்ஸ்அப் காமெடி வீடியோஸ்லாம் வருது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நம்ம படத்தில் சினிமாவில் வரக்கூடிய காமெடிகள் பாருங்கள், அது வந்து உங்கள் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய உதவும். பத்தாவது ஒரு விஷயம், இது எல்லாருக்கும் இந்த சான்ஸ் கிடைக்காது, கிடைச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு குழந்தை எடுத்து வச்சு கையில் கொஞ்சிறது,
இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா பேச ஆரம்பிச்சிடுச்சு, நடக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா அதுங்களை வச்சு மேய்க்கிறதே நமக்கு அதிகப்படியான மன அழுத்தத்தை உண்டாக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் இல்லாமல் இந்த ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 1.5 வயசு வரைக்கும் அதுங்க பேசாதுங்க, நடக்காதுங்க, அப்படி தவழ்ந்து போவோம். ஸோ அந்த குழந்தைங்கள கையில் தூக்கி வச்சுட்டுருக்கிறதுனாலையோ இல்லைன்னா அந்த குழந்தைங்களை பார்த்து கொஞ்சிறதுனாலையோ உங்கள் ஸ்ட்ரெஸ் இமீடியட்டாக ரிடியூஸ் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இதெல்லாம் யோகா, மெடிடேஷன், தியானம் இதெல்லாம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான சில வழிகள், ப்ராக்டிக்கலான வழிகள், எளிய வழிகள், ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.